மாரியப்பனுக்கு தன் மனைவியை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன சொன்னாலும் சண்டைக்கு வருகிறாள். அவன் அம்மாவை எதிர்த்து பேசுகிறாள். அம்மாவின் வாய்க்கு அந்த தெருவே பயப்படும். அப்படிப்பட்ட அம்மா மருமகளை கண்டுவிட்டால் அமைதியாகி விடுகிறாள். அப்பா அந்த பக்கமே வருவதில்லை. ஆட்டோ ஓட்டுவது, ராத்திரி தள்ளாடி தள்ளாடி வந்து சத்தமில்லாமல் நல்ல பிள்ளையாய் வந்து படுத்து தூங்கி விடுவது, காலையில் 7 மணிக்கெல்லாம் ஆட்டோவை எடுத்து பறந்து விடுவது, இப்படி தப்பித்துக் கொள்கிறார். இவன் தான் ருக்மணியிடம் மாட்டிக்கொள்கிறான். சடார் புடார் என்று பேசுகிறாள். இவளுக்கு நம்மை கட்டி வைத்ததில் விருப்பமில்லையோ என்று எண்ணம் கூட அடிக்கடி வந்து இம்சைப்படுத்துகிறது. உண்மையில் உனக்கு என்ன என் மேல் அன்பு இருக்கா கேட்க நினைப்பான். ஆனால் நேரடியாக கேட்க பயம். அவள் முதலிலேயே சல்புல் என்று விழுகிறாள். ருக்மணியை கட்டி வந்து 1 வருஷம்தான் ஆகிறது. தூரத்தில் சொந்தம். அவன் அம்மா எங்கே கல்யாணத்துக்கு போனவள். அங்கு வந்த ருக்மணியை பார்த்து அங்கேயே சட்டுப்புட்டுன்னு பேசி முடித்தது. 15 நாட்களுக்குள் மாரியப்பனை தாலி கட்ட வைத்து இழுத்து கொண்டு வந்து விட்டாள். அதனால் அவளை பற்றி என்னவென்று தெரியாமல் திகைத்தான். அவளும் அவனிடம் பழைய கதையெல்லாம் பேசுவதே இல்லை. ஆனால் அவள் நாக்கு அது நாக்கே இல்லை. இவனும் ஆட்டோதான் ஓட்டி கொண்டிருக்கிறான். இருந்தாலும் புது பொண்டாட்டியாச்சே, அடிக்கடி வந்து கொஞ்சுவான். அவளே தன் நாக்கை சுழட்டி ஆரம்பித்தால் ஆட்டோ சும்மா நின்னாலும் பரவாயில்லை, ஸ்டாண்ட்லேயே போட்டு விடலாம் என்று நினைத்து பறந்து விடுவான். எல்லாம் 2-3 மணி நேரம்தான். மீண்டும் ருக்மணி ஞாபகம் வந்துவிடும். பக்கத்து ஆட்டோவில் சொல்லி வீட்டுக்கு வந்து விடுவான். வந்த பாவத்திற்கு 2-3 குடம் தண்ணியை சுமக்க விட்டு விடுவாள். இல்லை என்றால் ஏதோ ஒரு சாக்கட்டில் சண்டை பிடிக்க ஆரம்பித்து விடுவாள். அன்று ருக்மணி எங்கே வெளியில் சென்றிருந்தால் மாரியப்பன் அம்மாவுடன் பஸ் ஏறி 2-3 ஸ்டாப்பிங் தள்ளி உறவுக்காரர் கல்யாணத்துக்கு போயிருந்தாள். அம்மாவும் சொந்த கல்யாணம், அக்கா பொண்ணு, அக்கா இவளின் பெரிய பொண்ணு. கல்யாண வீட்டில் திடீரென கசமுசா என்று சத்தம். என்னவென்று விசாரிக்க கல்யாண பெண் அணிந்திருந்த கம்மல் காலோ அறப்போனோ இருக்கலாம். அது எங்கே தவறி விழுந்து விட்டது, இல்லை தொலைந்து விட்டதா என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் மாரியப்பனின் அம்மா பக்கத்தில் இருந்திருக்கிறாள். அவளிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு விட்டார்கள். அப்புறம் எப்படியோ அது கிடைத்து விட்டது. ஆனால் மாரியப்பன் அம்மாவுக்கு மனம் சலித்து விட்டது. சே, கொஞ்ச நேரத்தில் என்னை சந்தேகப்பட்டாங்களே. இந்த எண்ணத்திலேயே அதற்கு மேல் அந்த கல்யாணத்தில் இருக்க விருப்பமில்லாமல் வீட்டுக்கு வந்தால் அப்படியே சுருண்டு படுத்து விட்டாள். 2 மணி நேரம் ஆகியிருக்கும். வீட்டுக்குள் வந்த ருக்மணி தன் மாமியார் சுருண்டு படுத்திருப்பதை பார்த்தாள். கிழவி எப்பவும் இப்படி சுருண்டு படுக்காதே, அதுவும் இந்த நேரத்துல. மனசுக்குள் சுருக்கென ஏதோ பட, இந்தா எண்ணத்துக்கு இப்படி சுருண்டு படுத்திருக்க. ஒண்ணுமில்ல, இந்தா எண்ணத்துக்கு இழுக்கிற, எங்கேயாச்சும் போய்கி வந்தியா? நெளிந்தாள். எங்க பெரியம்மா பொண்ணு மக கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அதுக்கு என்னத்துக்கு இப்படி வந்து கவுந்து நின்றுருக்க? ஒண்ணுமில்ல, உடம்புக்கிடம்ப ஜுரம் அடிக்குதா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இழுத்தாள். அப்பொழுதுதான் உள்ளே வந்த மாரியப்பன், தகப்பன் என்ன மயிலு, கல்யாண வீட்டுல என்னமோ நடந்துச்சாமே. இந்தா நீ கம்முனு கிட, ஒன்னும் நடக்கல. ருக்மணி ராங்கியானாள். இந்த கிழவி என்ன நடந்துச்சு, என்னது இப்படி கவுந்து கிடக்குறன்னு சொல்ல மாட்டேங்கிறதே. மாரியப்பனின் தகப்பன் ருக்மணியிடம், அதான் ஏதோ கம்மலை காணமாம், இவள் அட புடிச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கிழவி எந்திரி எந்திரின்னு சற்றென்று மாமியாரை பிடித்து எழுப்பினாள். என்னத்துக்கு எழுப்புற, விடு என்னை. மாமியார் முரண்டு பிடித்தாள். மாமா நீ ஆட்டோவை எடுக்கிறியா? ஆமா புள்ள, வெளியே நிக்கிது. இந்தா கிழவி, இப்ப நீ வரியா இல்லை இந்த மாமாவை என்ன அந்த கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு போக? சரக்கென்று ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். மாரியப்பன் தகப்பனுக்கு பயம். என்ன இவள் சின்ன பொண்ணு, இவள் பாட்டுக்கு அங்க போய் திகைத்து நிற்க. இந்தா என்னத்துக்கு முழிச்சு நிற்கிற, இப்ப நீ வரியா இல்ல நானே ஆட்டோவை எடுத்துட்டு போகட்டா? அவ்வளவுதான், விழுந்தடித்து ஆட்டோவை எடுத்து கல்யாண வீட்டுக்கு பறந்தான் மாரியப்பனின் தந்தை. அங்கு நடந்ததை மாரியப்பன் தந்தை தன் பொண்டாட்டியிடமும் மாரியப்பனிடமும் இப்படி விவரித்தான். என்ன கேள்வி கேட்கிற, உன் பொண்டாட்டி உங்க வீட்டு சொத்தை தான் என் மாமியார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா? அவளை என்ன ஒண்ணுமில்லாத ஆயான்னு நினைச்சு கேள்வி கேட்குறீங்களா? அவ அக்காவை பார்த்து கேள்வியில அவங்க எல்லோருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. அவகிட்ட எல்லோரும் மன்னிப்பு கேட்டாங்க. அப்ப அவ சொன்னா பாரு, என்கிட்ட என்னத்துக்கு மன்னிப்பு, மாமியாரு மானஸ்தி,
மானரோசத்துக்கு பயந்து வீட்டுல கவுந்து கிடக்குது. உனக்கு உண்மையிலேயே நீ செஞ்சது தப்புன்னு நினைச்சா வீட்டுக்கு வந்து மன்னிப்பு அதுகிட்ட கேளு. அப்படி இப்படின்னு போட்ட போடல அங்க இருக்கிற எல்லோரும் அரண்டு போயிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் என்னமா பேசுறா நம்ம மாரியப்பன் பொண்டாட்டின்னு ஒரே பேச்சு பேசியிருந்தாங்க. கேட்க கேட்க மாரியப்பனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவன் நாக்க சுழட்டி பேசட்டுமே, அப்படி பேசினதானே நானும் எங்க அப்பனும் ஆத்தாலும் கம்முன்னு இருப்போம், இப்படி பெருமையா நினைத்து கொண்டான். அவருக்கு நம்ம குடும்பத்துக்கு மேல அவ்வளவு பாசம் இல்லைன்னு ஒத்தைய பேய் சண்டை போடுவாளா? ருக்மணி என்னதான் அவனை பேசினாலும் இனி கோபமா சங்கட்டமோ படக்கூடாது என்று நினைத்து கொண்டான்.